ஹாய் வியூவர்ஸ், வரலாற்றின் பக்கங்கள்லேருந்து உங்களுக்கான ஒரு ரோல் மாடலை நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா யாரை எடுப்பீங்க? இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற ஒரு மிகச்சிறந்த ஆளுமையை உங்களோட வருங்கால சந்ததிக்கு காமிக்கணும்னா நீங்கள் யாரை காமிப்பீங்க? இந்திய விடுதலை போராட்டத்தில் நிறைய பேர் பங்கேற்றிருக்காங்க, நிறைய பேர் இறந்தும் போயிருக்காங்க. அப்படிப்பட்ட வீரர்களுக்கு நடுவில் ஒரு மிகச்சிறந்த பெண்மணியாக, ஒரு வீர மங்கையாக நம்ம தமிழ்நாட்டில் பிறந்து ஆங்கிலேயர்களோட போராடி தான் இழந்த பகுதியை மீட்டெடுத்த வீரமங்கை வேலுநாச்சியாரை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வேலுநாச்சியார் பிறந்த இடம் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம். ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதிக்கும் சக்கந்தி முத்தாத்தாளுக்கும் பிறந்தவங்க தான் இவங்க. இவங்க ஒரே பெண் குழந்தையாக இருந்ததுனால ஆண் பெண் பேதம் இல்லாமல் இவங்களுக்கு எல்லா போர்க்கலைகளையும் கற்றுக் கொடுத்து வளர்க்குறாரு மன்னர். வாள்வீச்சு, அம்பு விடுறது, ஈட்டி எறியறது, யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், இப்படி பல போர்க்கலைகளையும் தேர்ந்திருக்காங்க ராணி. இந்த வேலுநாச்சியார் வந்து வெறுமனே இது மட்டும்தான் கற்றுக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை, கல்வி கேள்விகளில் மிகச்சிறந்து விளங்கிய பெண்மணியாக அவங்க இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு 10 மொழிகளில் தேர்ச்சி இருந்திருக்கு. இதெல்லாம் வந்து அவங்கள ஒரு மிகச்சிறந்த ஆளுமையாக சிறு வயசுலேயே உருவாக்கிடுச்சு அப்படின்றது தான் உண்மை. 1746 சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதரை இவங்க திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இந்த முத்து வடுகநாதர் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய ஒரு மிக முக்கியமான மன்னராக நம்ம முத்து வடுகநாதரை வரலாற்றில் பார்க்குறோம். இவரை பற்றிலாம் நம்ம கேள்விப்பட்டதே இல்லை பாருங்கள். மதுரை மன்னர் விஜயகுமார நாயக்கரை பதவியை விட்டு இறக்கிய கேப்டன் கோப்பை அடித்து தரத்திட்டு மதுரையை மீட்டு எடுக்கிறாரு நம்ம முத்து வடுகநாதர். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து திரை செலுத்த சொல்லி வற்புறுத்தியும் கூட ஆங்கிலேயர்களுக்கு பணியை மறுக்கிறாரு அவர். அதுபோல் 1763 பார்த்திங்கன்னா சிவகங்கையை சூறையாட வந்த ஆங்கிலேய படைகளை புறமுதுகிட்டு ஓட வைக்கிறார். தொடர்ந்து பல போராட்டங்கள்லையும் வெற்றி முகம் காட்டிய முத்து வடுகநாதரை தோற்கடிக்கவே முடியாது அப்படின்ற நிலமை வரும்போது தான் ஆங்கிலேயர்கள் அவரோட சமாதானம் பேச வராங்க. 1772 காளையார் கோயிலுக்கு தன்னுடைய மகளோட ஆயுதங்கள் ஏதுமற்று வந்த முத்து வடுகநாதரை ஒளிஞ்சிருந்து திருட்டுத்தனமாக துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்கிறா தளபதி பாஞ்சோர். மன்னர் இறந்த பிறகு ஆட்சிக்கு வர்ற ராணி வேலுநாச்சியார் தொடர்ந்து ஆங்கிலேயர்களோட மோத வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. ஏறக்குறைய 7 வெவ்வேறு இடங்களில் முகாமிட்டு வீரர்களை திரட்டி தொடர்ந்து ஆங்கிலேயர்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க வேலுநாச்சியார். ஆனால் இது மட்டுமே போதுமானதான்னு பார்த்தா இல்லை. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹைதர் அலி கிட்ட உதவி கேட்டு போகிறாங்க. ஹைதர் அலி இவங்களோட உருது மொழி திறமையையும் மதிநுட்பத்தையும் பார்த்து மிகவும் வியந்து போகிறார். தான் ஆதரவு அளிக்கிறதா வாக்குறுதி கொடுக்குறார். 1780 ஏறக்குறைய 5000 போர் வீரர்கள், 5000 குதிரைப்படை வீரர்கள், ஒரு பீரங்கி படை, இதோட திப்பு சுல்தான் வந்து நம்ம ராணி வேலுநாச்சியார்கிட்ட ஹேண்டோவர் பண்ணுறாரு. இந்த படையோட இவங்க இறுதி கட்ட போருக்கு தயாராகிறாங்க. இப்போது விருப்பாட்சியிலிருந்து இவங்க சிவகங்கையை நோக்கி போகிற இந்த பயணத்தில் பல இடங்களில் அவங்களுக்கு எதிரான படைகளை நிறுத்தி அவங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்குது ஆங்கிலேய படை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மதுரைக்குள்ளார வந்ததும் மதுரையில் கோச்சடை பகுதியில் மல்லாரி ராயன் அப்படின்றவன் தலைமையில் ஒரு படை எதிர்க்குது, அங்கே ஒரு போர். அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா திருப்புவனத்தில் மற்றும் ஒரு தடவை போர். இந்த போர்லெலாம் பார்த்தீங்கன்னா வீரம் பொருந்திய சின்ன மருது பெரிய மருது நம்ம ராணிக்கு பக்க பலமாக இருந்து இந்த போர்களில் வெற்றி பெறத்துக்கு அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க. கடைசியாக சிவகங்கையை நெருங்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆங்கிலேய படை, குறிப்பாக பார்த்தீங்கன்னா நவாப்போட தளபதி பூரிக்கானோட ஒரு மிகப்பெரிய படை வந்து அவங்கள எதிர்க்குது. தன்னோட பீரங்கி படையை கொண்டு அதையும் வந்து தோற்கடிக்கிறாங்க. பிறகு காளையார் கோயிலுக்கு வந்து சேர்றாங்க. அங்கே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா காளையார் கோயிலில் ஒரு அடிக்கு ஒரு வீரனை நிறுத்தி ஒவ்வொருத்தரும் துப்பாக்கிகளோடையும் ஆயுதங்களோடையும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள தாண்டி போகிறது மிக சிரமமான ஒரு செயலாக இருக்குது. அது மாதிரி அரண்மனையை சுற்றி ஒரு பெரும் பீரங்கி படையை நிறுத்தி வச்சுருக்கான் தளபதி பாஞ்சோர். இப்போது ராணி வேலுநாச்சியார் மதிநுட்பத்தோடு ஒரு திட்டமிடுறாங்க. சின்ன மருது பெரிய மருது இவங்க ரெண்டு பேரும் ஒரு படையோட வெளியில் இருந்து தாக்குதல் நடத்தணும். அதே நேரத்தில் ராணி வேலுநாச்சியாரும் உடையாள் பிரிவை சேர்ந்த, உடையாள் பிரிவு
பெண்கள் படைப்பிரிவு, அதுக்கு குயிலின்றவங்க தலைமை தாங்கி வராங்க. அவங்கள பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். ராணி வேலு நாச்சியார் தன் பெண் படைப்பிரிவோட உள்ளே போயிட்டு சிவகங்கைக்கு உள்ளே இருந்து போரிடணும். எப்படி உள்ளே போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயதசமி அன்னைக்கு ராஜராஜேஸ்வரி கோயிலுக்கு போகிற பெண்களோட இந்த ராணி வேலு நாச்சியாரும் அவரோட பெண்கள் படைப்பிரிவும் ஆயுதங்களை தங்களோட உடைகளுக்குள்ளார மறைச்சி எடுத்துக்கிட்டு உள்ளே போயிடணும்னு ஒரு திட்டத்தோடு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் அங்கேருந்து அவங்க தாக்குதலை நடத்த, வெளியிலேருந்து மருது சகோதரர்கள் தாக்குதல் நடத்த ஒரு கோரமான போர் வந்து நடக்க ஆரம்பிக்குது. இந்த போரில் ராணியோட கை வந்து வீழுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெடுந்தூரம் போரிட்டுக்கிட்டே வந்த படை வந்து உள்ளர இவ்வளோ பெரிய தாக்குதலை எதிர்பார்க்கலை. இந்த படை வந்து ஏன் தோற்று போகிற நிலைமைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஆங்கிலேய படைக்கு கிடைச்ச ஆயுதங்கள். இந்த ஆயுதங்கள் அரண்மனை கிட்டங்கிலிருந்து தொடர்ந்து வர்றது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருந்தது. இந்த நேரத்தில் தான் ஒரு திருப்பம் நிகழ்ந்தது. ஒரு உருவம் குதிரையில் வேகமாக அந்த ஆயுத கிட்டங்கியை நோக்கி போகுது. அது மேலே வந்து நிறைய துணியை சுற்றிக்கிட்டு எரிநெய்யை ஊற்றிக்கிட்டு ஒரு தீப்பிழம்பாக அந்த ஆயுத கிட்டங்கிக்குள்ளார போய் விழுது. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒட்டுமொத்த ஆயுதங்களும் வெடித்து சிதறுது. இது ஆங்கிலேய படைக்கு ஒரு பெரும் பின்னடைவை ஏற்படுத்துது. அவங்க சரண்டர் ஆக வேண்டிய நிலைக்கு வராங்க. இப்படிப்பட்ட ஒரு மனித வெடிகுண்டாக செயல்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா, குயிலி தான். குயிலி வேலு நாச்சியாரோட மெய்காப்பாளராக இருந்தவங்க. அந்த குயிலி தான் இந்திய வரலாற்றிலேயே முதல் மனித வெடிகுண்டாக மாறி ஆங்கிலேய படைகளை சின்ன பின்னமாக ஆக்கினவங்க அப்படின்றத நாம் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறோம். ராணி வேலு நாச்சியாரோட பேர் இங்கே இருக்கிற வரையிலும் குயிலியோட வீரமும் பேசப்படும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான உண்மை. நம்ம கவனிக்க வேண்டியதும் கூட. இப்போது தன்னோட 50வது வயதில் வந்து தன் கணவரை கொன்ற தளபதி பாஞ்சோரை இந்த போரில் தோக்கடித்து வெற்றி அடைகிறாங்க நம்ம வேலு நாச்சியார். போரில் தோல்வியடைந்த ஜோசப் ஸ்மித்தும் தளபதி பாஞ்சோரும் ராணி வேலு நாச்சியார்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அதற்கு பிறகு ராணி வேலு நாச்சியார் சிவகங்கையோட ராணியாக பதவியேற்று ஒரு நல்லாட்சியை கொடுக்குறாங்க. ஒரு பெண்ணாக இருந்தாலும் தன்னோட கணவருக்கு பிறகு ஒரு நாட்டை இந்த ஆங்கிலேயர்கள்கிட்டேருந்து மீட்கிறதுக்காக தொடர்ந்து போராடி படை நடத்தி அந்த ஆட்சியை பிடிச்சு தொடர்ந்து 16 வருடங்களுக்கு அந்த பகுதியை ஆட்சி செய்கிறாங்க வேலு நாச்சியார். இந்த விருப்பாட்சி அரண்மனையில் அவங்க கடைசி காலத்தில் வந்து தங்கினதுக்கு மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படுறது, அவங்களோட பேத்தி மரணமடைந்தது. அந்த சோகத்தில் இருந்து 1796 வரையிலும் அவங்க உயிரோடு இருக்காங்க. டிசம்பர் 25 அவங்க மரணமடைகிறாங்க. வேலு நாச்சியாரை சிறப்பிப்பதற்காக 2008 ஒரு தபால் தலையை அரசாங்கம் வெளியிட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிவகங்கையில் அவங்களுக்கு ஒரு சிலை எழுப்பப்பட்டிருக்கு 2014. இன்றைக்கும் என்றைக்கும் அவங்களோட வீரத்தை நம்ம போற்றணும். நமக்கு ஒரு சிறந்த முன்னுதாரணமாக அவங்க என்றைக்கும் இருந்துட்டுருக்காங்க அப்படின்றது, நம்மளோட வருங்கால சந்ததிக்கும் அவங்கள நம்ம ஒரு முன்னுதாரணமாக காமிக்கணும் அப்படின்றது நான் இந்த பதிவின் மூலமாக சொல்ல விரும்புகிறேன். நன்றி.